அவைக்கும் மீண்டும் வணக்கம். எதிர்த்தரப்பிலிருந்து பேசிய மூன்று பேர்களின் வாதத்திலும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவர் பேசியதையே மூன்று பேரும் பேசிவிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நான் தலைவர் என்ற ரீதியிலே எனது வாதத்தை கட்டமைக்கின்ற பொழுது எங்களுடைய தரப்பினுடைய தமிழ் தேசியத்தினுடைய இலக்குகள் என்னவென்று 9 இலக்குகளை நான் வரையறுத்து விட்டு சென்றிருந்தேன். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சர்வதேச போர்க்குற்ற விசாரணை, சர்வஜன வாக்கெடுப்பு, காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு, பௌத்தமயமாக்கல் மற்றும் காணி அபகரிக்கான விடுவிப்பு, பொறுப்பு கூறல் மற்றும் தமிழர்களுக்கான ஒருமித்த குரலை உருவாக்கல், நிலையான நிதி கட்டமைப்பு, அரசியல் கைதிகளுக்கான விடுதலை, சுயநிர்ணய உரிமை, சர்வதேச போர்க்குற்ற விசாரணையை துரிதப்படுத்தல் என்ற எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய இலக்குகளை வரையறுத்து சென்றேன். அதில் ஒரு விடயம் கூறியிருந்தேன், எங்களுடைய தமிழ் தேசிய இலக்குகள் அவை எப்பொழுது ஒருமித்த குரலாக நின்று நிரந்தர தீர்வு கிடைக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் ஆதாயம் என்றேன். ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து அது எதற்கும் அறுப்பு கிடைக்கவில்லை. தமிழ் தேசியம் என்றால் ஒரு பரந்துபட்ட விருட்சம் என்றார்கள், பரந்துபட்ட விருட்சம் என்றார்கள். அந்த விருட்சத்தை தாண்டி வேறு எதுவும் அவர்களால் நிறுவ முடியவில்லை. ஆகையால் எனது வாதத்தை மறுக்காதபடியால் எனது வாதத்துக்குள்ளே அவர்கள் அமைந்து விட்டார்கள். என்ன செய்வது, பாடமாக்கி விட்டார்கள் அல்லவா? அதை அப்படியே ஒப்புவித்து முதலாவதாக இங்கு கட்டமைக்கப்பட்டதை எதிர்த்தரப்பிலிருந்து எதிர்க்க முடியவில்லை. அதனையும் தாண்டி நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்க வேண்டும் என்று 5 பொறுப்புகளை நாங்கள் இங்கே வரையறுத்து விட்டு சென்றோம். அந்த பொறுப்புகளின் ஊடாக அவர்கள் அதை ஒருமித்த குரலாக நின்று நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு அது ஆதாயமாக இருக்கும் என்று நாங்கள் இந்த சபையிலே அதனை தெளிவுபடுத்தி இருந்தோம். ஆனால் அது தொடர்பான எந்தவித விடயங்களும் எதிர்த்தரப்பிலிருந்து கிடைக்கப்படவில்லை. ஒரு விடயம் கூறினார்கள், இதே புலம்பெயர் உறவுகள் தான் 2009 முன்னர் போராட்டங்களுக்கு நிதி வழங்கினதாம் என்று. சகோதரர்களே, புலம்பெயர் உறவுகள் மட்டுமில்லை, அப்பொழுது இந்த அரசியல்வாதிகளும் சரியாக செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அப்போது இருந்த தலைமை அப்படி. அப்போது அவர்கள் சிறைந்தது தங்களுடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்காக இல்லை. அப்பொழுது துப்பாக்கிகளில் இருந்த தோட்டாக்களுக்கு பயந்து செயல்பட்டார்கள். எப்பொழுது எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ, எப்பொழுது எங்களுடைய ஒரு சரியான தலைமை இல்லாமல் போனதோ, எப்பொழுது லண்டன்களுக்கு திண்ணை காலியாகும் என்று பார்த்து கொண்டிருந்து எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பொருட்படுத்த வேண்டிய நீங்களே தவறி இருக்கிறீர்கள் என்பதை தான் நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் செய்த வேலைகள் என்னவென்றால் வந்து கும்பாபிஷேக அறிக்கை வாசித்தது மட்டும்தான். உங்களிடம் பிழை இல்லை. ஏனென்றால் புலம்பெயர் உறவுகளுடைய 80% நிதி கோயில்களுக்கு தானே செல்கின்றது. பின்னர் நீங்கள் கும்பாபிஷேக அறிக்கையை வாசிக்காமல் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது பற்றியா பேசிக் கொண்டிருப்பீர்கள்? அதையும் விட்டு விடுவோம். ஒரு விடயம், அவர் எங்களுக்கு ஒரு பொய்யை ஒன்று சுரைத்து விட்டு எதிர்த்தரப்பு சென்றிருந்தால் நாங்கள் இன்று ஒடுக்குமுறை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் காரணமாக இருக்கிறார்கள் என்று. ஒரே ஒரு விடயம்தான், நாங்கள் இன்னும் திறந்த சிறைச்சாலையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அடிப்படையை உணர்த்த முடியாமல் நிற்கின்றோம். எல்லாத்தையும் விட்டு விடுவோம். நான் இந்த விவாதத்திற்கு பேசுவதற்கு கூட எந்தெந்த வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சென்சார் பண்ணும் அளவுக்கு எனக்கு இன்று ஒடுக்குமுறை இருக்கின்றது. நான் ஒரு எனக்கு விளங்கவில்லை, இதற்கு பெயர் ஒடுக்குமுறை இல்லையோ என்னவோ தெரியவில்லை. எதிர்த்தரப்பின் வரவிலக்கணத்தின்படி ஆனால் நீங்கள் இல்லை இல்லை என்று எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் எதையுமே நீங்கள் பேசவில்லை. அவையினருக்கு ஒரு சந்தேகம் அல்லாம், என்னடா இவர்கள் புலம்பெயர் உறவுகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஒரே ஒரு விடயம் தான் சகோதரர்களே, அவர் ஒரு விடயம் சொன்னார், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. 2009 போராட்டத்திலே உங்களை நசுக்கப்பட்டார்கள் என்று. சகோதரரே, போராட்டம் நசுக்கப்பட்டதற்கும் மௌனிக்கப்பட்டதற்கும் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றது. அதனை முதல் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாதத்திற்குள் வருவோம். எங்களுடைய 2009 போராட்டங்கள் மௌனிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய தலைவரங்களை தனியாக விட்டுவிட்டு செல்லவில்லை. ஒரு புலத்தினுடைய நிதியினை அங்கே நம்பி கொடுத்து விட்டு போனார். எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்காக அந்த அஞ்சலோட்ட கோலை மாற்றுகின்ற பொழுது எங்களுடைய பொறுப்புகளை அவன் அங்கே கொடுத்து விட்டு சென்றான். நான் 5 பொறுப்புகளை பட்டியல் படுத்தி இருந்தேன். அந்த 5 பொறுப்புகளையும் அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்ற வேண்டியவர்கள். ஒரு போரின் வடிவிலே இருக்கின்ற சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டியவர்கள். அந்த ஒரு தலைமை செயற்பட்ட அதே பொறுப்போடு செயற்பட வேண்டியவர்கள். அந்த செயற்பாட்டில் நீங்கள் இல்லை. அந்த இயக்கத்துடன் நாங்கள் இங்கே நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உங்களை பேச வேண்டும் என்றும் எங்களுடைய அண்ணனையும் மச்சானையும் மாமாவையும் நான் பேச வேண்டும் என்பதற்காக இல்லை. எங்களுடைய இயக்கங்கள், எங்களுடைய ஒரு கால தலைமை உங்களை
அவர்களை நம்பி எங்களை பொறுப்பித்து விட்டு போனது எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மிக்கவர்கள் ஆனால் அந்த பொறுப்புகளை நீங்கள் செய்யவில்லை எங்களுக்கு ஆதாயமாக இல்லை என்று தான் நாங்கள் இந்த அவையிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றிகளாக